இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் உள்ள வீரர்கள் எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக தலை டோனி, அதுக்கப்புறம் சுரேஷ் ரெய்னா, கேதர் ஜாதவ், இன்னும் நிறைய கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாளையிலேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஸ்டேடியத்தில் களமிறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாமே தாண்டி நாளையிலேருந்து பயங்கரமான ப்ராக்டிஸ்லாம் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனாக வந்து நம்ம தலை டோனி வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கே வந்து ரீச் ஆகியிருக்காரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து கடுமையான ஒரு ப்ராக்டிஸ் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஏற்கனவே ரொம்ப ரொம்ப ஒரு பலமான டீமாக வந்து இருக்குது. இதை எல்லாமே தாண்டி நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணி யூஏஇயில் வேறு லெவலில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மொதல் அணியாக வந்து சேர்ந்துருக்கு, அது மட்டும் இல்லாமல் நாளையிலேருந்து ட்ரைனிங் கேம்ப் வேறு ஆரம்பிக்க போகிறாங்க? இதை பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.